This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. ஒரு லட்சம் பேர் ஆராதனைக்கு வந்தாலும் உடைய உள்ளம் திருப்தி அடையக்கூடாது. இன்னும் மந்தையில் இல்லாத ஆடுகள் இருக்கிறது. 139 கோடி வந்து விட்டது. இன்னும் எத்தனை கோடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த மந்தைக்குள்ள வந்தால்தான் ஒரு திருப்தி. அது வரைக்கும் அந்த ஏக்கமும் கதறுதலும் ஜெபமும் இருக்க வேண்டுமே. நேரத்தை தியாகம் பண்ணணும், உடைய முழங்காலை தியாகம் பண்ணணும், உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும். அப்பதானே எழுப்புதலை பார்க்க முடியும். உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கன் அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 வரப்போகிற எழுப்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்துக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு தாகம். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? அக்னி போடப்பட வேண்டும், அது பற்றி எரிய வேண்டும். இது என்ன அக்னி? பரிசுத்த ஆவியின் அக்னி. அதுதான் எழுப்புதலின் அக்னி. அதுதான் இயேசுனுடைய இருதயத்தின் தாகமாயிருந்தது. அவருடைய ஜெபமாக கூட இருந்திருக்க வேண்டும். தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுகிறார். Mark 1:35 அப்படி வாசிக்கிறோம். Matthew 14:23 வாசிக்கும் போது சாயங்காலத்திலே மலையின் மீது ஏறி தனிமையாயிருந்து ஜெபம் செய்கிறார். Luke 6:12 வாசிக்கும் போது மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபம் செய்கிறார். இப்படி இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தை பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாளைக்கு இயேசு குறைந்தது 4 மணி நேரம் தனித்து அவர் ஜெபித்திருக்க வேண்டும் என்பதாய் சொல்லப்படுகிறது. சீஷரோடு இணைந்தும் அவர் ஜெபம் செய்தார். அப்படி அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கன்பானவர்களே, அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாகம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்திலே தேவனுடைய அக்னி போடப்பட்டது, உலகம் முழுவதிலும் பற்றி எரிய வேண்டும். அதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. அதற்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். அது நிறைவேறிட்டா? இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் நிறைவேறிட்டா என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் அது நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது மேலறையிலே கூடியிருந்த 120 பேர் மேல அந்த அக்னி இறங்குகிறது. அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து இறங்குகிறது. யாவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள். பார்த்தீங்களா, அந்த அக்னி பரிசுத்தாவினுடைய நிறைவு. அந்த அக்னியாக அந்த ஆவியானுடைய வல்லமை உலகம் எல்லாம் பரவி செல்ல வேண்டும். அதுதான் எழுப்புதல் என்பது. அதுதான் இயேசுடைய இருதயத்தின் தாகம். சுமார் 10 பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க, 1000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லுவதற்கு அல்ல. எழுப்புதல் என்பது திரள் கூட்ட மக்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவது. அதான் எழுப்புதல். மனிதனால கொண்டு வர முடியாது, அது ஆவியானவரால் தான் கொண்டு வர முடியும். ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்குகிறவர். எந்த ஊழியக்காரனும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஆவியானவர் ஊற்றப்படுவதன் மூலமாய் உண்டாகிற பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலத்த கிரியை தான் எழுப்புதல் என்பது. அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
நான் இந்த மாதிரி பல தேசங்களின் எழுப்புதல், அதன் பட்டணத்தின் எழுப்புதல் எல்லாம் நான் வாசித்து அறிந்து விசாரித்து அந்த எழுப்புதலை குறித்த தாகம் வந்த போது, அன்றுவரை இந்தியாவில் இந்த மாதிரி எழுப்புதல் வரணுமேன்னு நான் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் பேசினார். மகனே, நீ வந்து வேல்ஸ் தேச எழுப்புதல், இங்கிலாந்து எழுப்புதல், ஸ்காட்லாந்து எழுப்புதல், கொரிய எழுப்புதல் என்று பல தேச எழுப்புதல் எல்லாம் பார்க்கற. அந்த மாதிரி எழுப்புதல் இந்தியாவில் வேணும்னு விரும்புற. ஆனா கடைசி கால எழுப்புதல் அப்படி இருக்காது. அது அந்தந்த தேசத்துக்கு எழுப்புதல் தேவை. நான் அனுப்பினேன், நான் ஆவியை ஊற்றினேன், நான் அங்கே வந்து என்னுடைய கிரியை நடப்பித்தேன். ஆனால் கடைசி கால எழுப்புதல், இனி வரப்போகிற எழுப்புதல் அப்படிப்பட்டதா இருக்காது. அதை விட 1000 மடங்கு, 1,000,000 மடங்கு வல்லமை உள்ளதாய் வெளிப்படும். அதை எப்படி அறிந்து கொள்ளுவது? அன்று சொன்னார், கோ பேக் டு ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல். நீ அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திரும்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 100 ஆண்டு எழுப்புதல் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதை விட 1,000 மடங்கு, 1,000,000 மடங்கு வல்லமையோடு கடைசி கால எழுப்புதல் உண்டாகி உலகம் எல்லாம் பரவி செல்லும். அதனால நீ அதை கவனித்து பார். ஆகவே நான் திரும்பவும் அப்போஸ்தல நடபடிகளை எத்தனையோ முறை, எண்ணிக்கைக்கு அடங்காத முறை நான் வாசித்திருந்தாலும், ஆவியானவர் சொன்ன பிறகு நான் வாசிக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் என் மனக்கண்களை திறந்தார். எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல்னா என்ன விளைவுகள் ஏற்படும், என்னென்ன காரியம் சம்பவிக்கும், தேசத்தில் என்ன நடக்கும், அதில் ஆவியானவர் தெளிவாய் பேச 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 என் உள்ளம் அனல் கொள்ள ஆரம்பித்தது. அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அப்போஸ்தல நடபடிகளுக்கு திருப்புங்க. அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரம், அங்கதான் அக்னி போடப்படுகிறது. எருசலேமில் தான் அந்த அக்னி போடப்படுகிறது. முதலாவது எருசலேமில் மேலறையில் கூடியிருந்த 120 பேர் மேலே எழுப்புதல் அக்னி போட்ட உடனே விளைவு என்ன? அப்போஸ்தல நடபடிகள் 2:41 வாசிக்கும் போது 3,000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3,000 பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 4:4 வரும்போது மறுபடியும் பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். 5,000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற திரள் கூட்டம். நீங்க யோசித்து பாருங்க, இயேசுவின் நாட்கள் கூட இப்படிப்பட்ட மனம் திரும்பதில் நம்ம கேள்விப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் சிலர் மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, உணர்த்தப்படுறாங்க, அப்படிதான். ஆனால் இந்த எழுப்புதல் ஆரம்பித்த பிறகுதான் திரள் கூட்டம். அதனால தான் இயேசு அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அக்னி போடப்படணும், ஆவியானவர் வரணும், இந்த எழுப்புதல் வரணும், அந்த தாகம் இயேசுவுக்குள் இருந்தது. இயேசு செய்த ஊழியம் எல்லாம் இந்த எழுப்புதலுக்கான ஆயத்த ஊழியங்கள் தான். ஆனால் அவருடைய வாஞ்சையெல்லாம் அந்த எழுப்புதல் அக்னி போடப்படுவதிலே தான் கவனம் செலுத்தினார். அதனால தான் பாருங்க, இந்த அக்னி போடப்பட்ட உடன் 3,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5,000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 5:14 பாருங்க, எருசலேமிலே திரளான புருஷரும் ஸ்திரீகளும், 3,000 5,000 இப்ப திரளானவங்க, எண்ண முடியல. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எண்ண முடியல. ஐயோ, 1,000 1,000 வந்துகிட்டே இருக்கிறாங்க. எழுப்புதல், எத்தனை திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 6:7 வாங்க, 6:7 பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. நல்ல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை கவனிங்க. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். 4:34 வரும்போது, 4:31-32 வாசிக்கும் போது விசுவாசிகளான திரளான கூட்டத்தார். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 4:32 எழுதப்படும் போது எருசலேமில் 24,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்பவே அவ்வளவு பேர் வந்துட்டாங்க, மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இதான் நடக்க போது எழுப்புதல் காலத்துல. எல்லாரும் சீஷரா மாறுவாங்க. அதுக்கு தான் இந்த எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படும் போது உண்டாகிற மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். மனிதர்கள் சீஷர்களாய் மறுரூபமாக்கப்படுவாங்க. ஆவியானவர் செய்கிறதை அப்போஸ்தல நடபடிகள் எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறதை பாருங்க. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்தை கீழ்ப்படிந்தாங்க. இவங்க இயேசுவை எதிர்த்தவர்கள், இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள். வேதபார்கள் பரிசேயர் கூட்டத்தோடு சேர்ந்து இயேசுவை செலுவையில் அறைவதற்கு தீவிரமாய் நின்றவர்கள் இந்த ஆசாரியரில் ஒரு சிலர் அல்ல, அநேகர்.
அதனுடைய விளைவென எருசலேம் பட்டணம் மறுரூபமாக்கப்படுகிறது. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இயேசுவின் நாட்களில் எருசலேம் பட்டணத்தில் 200,000 மக்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். அந்த பட்டணத்தை மதில் சுவர் அதுக்குள்ளதான் வசித்தார்கள். இப்ப இருக்கிற எருசலேம் அல்ல, வெளியிலெல்லாம் ஆட்கள் கிடையாது. இயேசுவின் நாட்களில் இந்த எழுப்புதல் சமயத்துல கிட்டத்தட்ட 100,000 அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், சீஷராய் மாறிவிட்டார்கள். 100,000 அதிகம், பாதிக்கும் அதிகமான பேர். அதனாலதான் அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்கள் அந்த சங்கத்திலே நிறுத்தி, சனகரின் சங்கத்திலே நிறுத்தி சொல்லுகிறார்கள், உங்களுடைய போதனையினாலே எருசலேமை நீங்கள் நிரப்பி விட்டீர்கள். அதான் உங்க கோபமே. யாரை பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்றான், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ரட்சித்தார்ன்றான். எங்க பார்த்தாலும் இயேசுடைய நாமத்தை சொல்றாங்க. உங்களுடைய போதகத்தினாலே நிரப்பி விட்டீர்கள். அங்கு எருசலேம் பட்டணம் மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. தட் இஸ் ரிவைவல். ரெண்டாவது, இந்த எழுப்புதலுக்கு தாகம் மட்டும் இருந்தா போதாது, எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அப்போஸ் நடபடி 1:14 வசனம், எழுப்புதல் எப்படி ஆரம்பித்தது? மேலறையில் போய் 10 நாட்கள் ஜபத்திலே தரித்திருந்தார்கள். வசனம் சொல்லுது ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 10 நாள் என்ன பண்றாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேண்டிக் கொண்டே இருக்காங்க. என்ன ஜெபிச்சிருப்பாங்க அவங்களுக்கு? பேதர் அவருடைய குடும்பத்துக்கு ஜெபிச்சாரா? யோவன் அவருடைய ஃபேமிலிக்கு ஜெபிச்சாரா? என்ன இருந்துச்சு ஜெபிக்கிறதற்கு? வாக்குத்தத்தை ஆண்டவர் அக்னியை போடணும்னு சொன்னீங்களே போடுங்க, தேற்றரவாளன் அனுப்புன்னு சொன்னீங்களே அனுப்புங்க, பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்கேன்னு சொன்னீங்களே அந்த பிதாவின் வாக்குத்தத்தை ஆவியானவரை அனுப்புங்க. அந்த ஆவியானவர் வருகைக்காக ஜெபிச்சாங்க. பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கணும், அக்னி போடப்பட நம்ம ஜெபிக்கணும். அப்போ சில 2:42 வசனம் சொல்லுகிறது, எழுப்புதல் வந்த பிறகு அவர்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்திலே வேண்டுதலில் தரித்திருந்தவர்கள் எழுப்புதல் வந்த பிறகு ஜபத்தை விட்டுவிடவில்லை, உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேச எழுப்புதலுக்காக இரவும் பகலும் ஜெபித்தாராம். வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஈவான் ராபர்ட்ஸ் ராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணி வரை ஜெபித்தாராம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். அவர் மொழி நேர ஊழியர் அல்ல, ஒரு வாலிபன். 15 வயதில் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் ஈவான் ராபர்ட்ஸ். ஒரு நிலக்கரை சுரங்கத்தில் வேலை செய்வார் பகலெல்லாம். சாயங்காலம் டயர்டாக வந்த கொஞ்சம் தூங்கி எழும்பி 12 மணிக்கு முழங்கால் படிட்டால் 4 மணி வரை ஜெபம் பண்ணுவாராம். எழுப்புதல் அனுப்புங்க, ஆவியானவர் ஊற்றுங்க, தேசம் மறுரூபமாக்கப்படணும் என்றவர் ஜெபித்தாராம். 11 வருடம் ஜெபித்து தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பென்சகோலாவில் 1995 வந்த எழுப்புதலுக்கு அந்த பாஸ்டர் ஜான் பேட்ரிக் 3.5 ஆண்டு காலம் ஜெபித்தார். ராத்திரி 12:00 to 3 வரைக்கும் ஜெபம் ஜெபம் ஜெபம். நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், விடாமல் ஜெபிக்கணும். அப்போஸ் நடபடிகள் அதை பின்பற்றுங்க, அதில் நடந்த காரியத்தை பாருங்க, இயேசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க, ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. மூன்றாவது, விலைக்கரையும் கொடுக்கணும். கொஞ்சம் தியாகம் பண்ணணும், நேரத்தை தியாகம் பண்ணணும், உங்களுடைய முழங்காலை தியாகம் பண்ணணும், உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும். அன்றைக்கி பாருங்க, எஸ்தர் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் நான் ஜெபிப்பேன், தியாகம் பண்ணினாள். அதனால தேவன் ஒரு அற்புத மாற்றத்தை தேசத்தில் கட்டளையிட்டார். நெகேமியா உபவாசம் பண்ணு, கத்தர் சொல்லலை உபவாசம் பண்ணுன்னு சொல்லலை, நெகேமியா உபவாசம் பண்ணி தேசத்துக்காக அவர் துக்கித்து அழுத புலம்பி ஜெபிக்கிறார். தானியல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். அவங்க விலைக்கரையும் கொடுத்து ஜெபித்தார்கள், தன்னுடைய முழங்காலை கொடுத்தார்கள். இயேசு ரத்தம் சிந்தி ஜெபித்தார், வேர்வை சிந்தி ஜெபித்தார். அவங்க பாருங்க ஜெபித்ததை பார்க்கிறோம். இந்திய தேசத்தில் ஜான் ஹைடு என்கிற ஒரு மிஷினரி வந்தார். பஞ்சாப் தேசத்தில் போய் பார்த்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார். மணிக்கணக்காய் முழங்காலிலே நின்று, நெடுமுழங்காலிலே பல மணி நேரங்கள் நின்று ஜெபம் செய்வாராம். அழுதழுது பாரத்தோடு ஜெபித்து 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 அவர் மறித்த போது டாக்டர்களை அவர் பரிசோதித்த போது அவருடைய இருதயம், இடது பக்கத்திலிருந்து இருதயம் நகண்டு விட்டது வலது பக்கத்துக்கு. அவ்வளவு வியாகுலப்பட்டு பாரத்தோடு ஜெபித்து ஜெபித்து அவருடைய இருதயமே மாற்றம் அடைந்து விட்டது, அந்த குறிப்பிட்ட இடத்தை விட்டு விலகிவிட்டது என்று அவருடைய வேத அறிஞர்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு ஜெபித்தனுடைய விளைவு இன்றைக்கு பஞ்சாபில் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஓசூரில் இயேசு நம்மோடைய திருச்சபை பாஸ்டர் எல் ஜோசப் அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிய முழங்கால் யுத்தம் என்று எழுப்புதலுக்காக ஏராளமான புஸ்தகத்தை எழுப்பி ஜனங்களை ஜெபிக்க வைக்கிற தேவ மனிதர். அவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வாலிபன் கிராமத்தில் தங்கி ஒரு சபை ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தான். ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன், ஏழை குடும்பத்தை சார்ந்த வாலிபன். நேற்றுகள் ஆராதனை நடத்துவோம், மற்ற நாள் எல்லாம் காலையில் எழுந்து புறப்பட்டு ஊழித்து போன கிராமமாக போய் திருத்துருவா பிரசங்கம் பண்ணுவான், இயேசுவை அறிவிப்பான், வீடு வீடாக போய் இயேசுவை பற்றி சொல்லுவான், மாலையில் டயர்டாக திரும்பி வருவான், மறுபடியும் ஜெபம் பண்ணுவான். ஆத்துமாக்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் வரணும், என் தேசம் மாறணும் நீ தாகத்தோடு ஜெபம் செய்வான். அவனுக்கு திருமணமாகலை, அவனுடைய வயதான விதவை தாயார் இருந்தாங்க. ஒரு நாள் அவன் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தான் மாலையில். அவனுடைய தாயார் அவனுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். சொன்னா, இல்லை சாப்பிடலம்மா, நான் இன்னைக்கு ஜெபிக்கணும் என்று சொல்லி தன்னுடைய அறை வீட்டுகளை கதவை மூடினான், முழங்கால் படியிட்டான். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன், இந்தியா ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் அடையணும், என் ஜன ரட்சிக்கப்படணும். அழுது 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 ஜெபம் பண்ண அந்த அழுகிற சத்தம் அந்த தாயாருக்கு வெளியில் கேட்டது. அவன் சாப்பிடக்கூட இல்லையே, பகலெல்லாம் போய் கிராம சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்தான், சாப்பிட்டாது ஜெபிக்கலாமே. ஆனால் அந்த தாயாருக்கு மனசு கேட்கலை, இப்படியே கதவு திறந்து வந்துட மாட்டானா, சாப்பிட மாட்டானா. நீ வெகு நேரமாயிட்டு அவன் அழுகிற சத்தம் தான் கேட்டார். அதன் பிறகு அந்த சத்தம் அடங்கி விட்டது. சரி, அவன் தூங்கிடுவான் சொல்லி தாயார் தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்த உடனே ஞாபகம் வந்துச்சு, மகன் ராத்திரி ஒன்று சாப்பிடலையே. கதவு தட்டினா கதவை திறக்கவில்லை, வெகு நேரம் தட்டினாங்க திறக்கவில்லை. என்னாச்சு மகனுக்கு, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டான் போல என்னை காத்திருந்தாங்க? இல்லை. அதன் பிறகு கதவை தள்ளி கொண்டு அவங்க உடைத்து கொண்டு உள்ளே போய் பார்த்தால் அவன் முழங்காலிலே நின்று அந்த படுக்கையில் முழங்காலிலே நின்று மறித்து போயிருந்தான். அவனுடைய உயிர் இல்லை. பத்திரினாங்க தாயா, ராத்திரிலாம் அழுகிற சத்தம் ஜெபிக்கிற சத்தம் கேட்டது. ஜெபம் பண்ணி கொண்டே அவன் மறித்து விட்டான். தாய்க்கு என்ன பண்ணன்னு தெரியல, பாஸ்டருக்கு சொல்லி அனுப்பினாங்க. எல் ஜோசப் பாஸ்டர் ஓடினாங்க, போய் பார்த்து அவன் முழங்காலிலே நின்றான். அவங்க சொன்னாங்க, பிரதர், அவன் ரூமர்லாம் இந்திய படம், தமிழ்நாட்டு வரைபடம் வச்சு இந்தியாவை ரட்சி, இந்திய மக்களை ரட்சியும் அவருடைய இயக்கமெல்லாம் அதுதான். பகலெல்லாம் சுவிசேஷம், கிராம மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பது, ராத்திரி எல்லாம் ஜெபம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி விலைக்கறையும் கொடுத்த சிலர், யாருக்குமே தெரியாமல் ஜெபித்து 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 மறித்து போன சிலர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்களை போல ஒரு சிலரை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அது டிவியில் பார்க்குறீங்க. ஆனால் எங்களை விட அதிகமாக ஜெபிக்கிறவங்க, பாரமுள்ளவங்க, தியாகம் பண்ணவங்க, ரகசியமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபித்து 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 தன்னுடைய உயிரையே அதற்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் பலர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேள்விப்படாத பார்த்துடாத நிறைய பேர் உண்டு. விலைக்கரையும் கொடுத்தான் ஒரு வாலிபன். வாலிப வயதில் இந்தியாவுக்காக கண்ணீரோட ஜெபித்து 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 மரணம் அடைந்தான் டேவிட் பிரைனார்ட். எப்படி அமெரிக்கா செவ்வந்திரளுக்காக அழுது அழுது ஜெபித்து தன் ஜீவனை கொடுத்தார், அப்படியே இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்களில் இப்படிப்பட்ட கோதுமை மணிகள் விழுந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அரை மணி நேரமாவது நெடுமுழங்கால நின்று இந்தியாவுக்காக அழுது ஜெபிக்கிறீங்களா? என் ஜன ரட்சிக்கப்படணும், இந்த பாவ சாபத்தின் விடுதலை பெறணும், எழுப்புதல் வரணும், மந்தையில் இல்லாத ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கொண்டு வரணும்னு இயேசு சொன்னாரே, அந்த ஆத்திரமும் அந்த பாரமும் நமக்கு இருக்குதா? 100,000 பேர் ஆராதனைக்கு வந்தாலும் உடைய உள்ளம் திருப்தி அடையக்கூடாது, இன்னும் மந்தையில் இல்லாத ஆடுகள் இருக்கிறது. 139 கோடி வந்து விட்டது. இன்னும் எத்தனை கோடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த மந்தைக்குள்ளே வந்தால்தான் ஒரு திருப்தி. அது வரைக்கும் அந்த ஏக்கமும் கதறுதலும் ஜெபமும் இருக்க வேண்டுமே, அப்போதானே எழுப்புதலை பார்க்க முடியும். எழுப்புதலை குறித்த தாகம் கொள்ளுங்க, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதலுக்காக விலைக்கறையும் கொடுங்க. நீங்கள் கொடுப்பீங்களா? உங்கள் தூக்கத்தை நீங்கள் கொடுத்து தூக்க நேரத்தில் ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு இந்துவார் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவங்களோட பேசினேன்,
எப்போ ஜெபம் பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். சாதாரணமாக சொன்னாங்க, அதையா காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன்னாங்க. சாதாரணமாக சொன்னேன் 3 மணிலேருந்து 6. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். நான் அவங்கள பார்த்து கேட்டேன், எப்படி எத்தனை நாள் அப்படி ஜெபிங்க, வாரத்தில் ஒரு நாளா இப்படின்னு? என்னையா அப்படி சொல்கிறீங்க, நான் கடந்த 15 வருஷமாக தினம் அதிகாலை 3லேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நம் தேசத்துக்காக இவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படணுமே ஐயா, குடிகாரங்க ரட்சிக்கப்படணுமே, வாலிபர் ரட்சிக்கப்படணுமே, பிள்ளைகள் நான் ஜெபிக்கிறேன் ஐயான்னு சொல்லி பாரத்தோடு சொல்கிறாங்க. அதை பெருசுப்படுத்தலை, பெருமையாக பேசலை. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சல பெருமையா பேசுறோமே. 3 மணிக்கு எழுப்பி முழங்கால நிற்கிறாங்களே ஒரு தாயார், அந்த 3 மணிக்கு தான் அயர்ந்த நித்திரை வருகிற நேரம். யோசித்து பாருங்க, 3 மணிக்கு தான் அயர்ந்த நித்திரை வரும். அதை தியாகம் பண்ணாங்க, விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிலருடைய ஜெபந்தான் இன்னைக்கு இந்த தேசத்தை எழுப்புதலுக்கு நேராக நகட்டி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? நீங்க என்ன செய்றீங்க? எழுப்புதல் குறித்து சிந்தை இருக்குதா? பாரம் இருக்குதா? அதுக்காக ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் இன்றைக்கு எழுப்புதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்க விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போதான் எழுப்புதலை பார்க்க முடியும். அப்படியே ஒரு நிமிடம் அப்படி ஒப்பு கொடுத்து அவனுடைய இருதயத்தில் வலதுகர வைத்து, ஆண்டவரே இந்த எழுப்புதல், இந்த எழுப்புதல், இந்த கடைசி கால எழுப்புதல், என் தேசம் முழுவதிலும் வரணும். உண்மை அறியாத இருக்கிற என் ஜனம், பாவத்துக்கும் சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனம் எல்லாரும் சிலுவை நடியில வரணும், சிலுவை என்றே வரணும், ரட்சிக்கப்படணும், பல்லவத்துக்கு வரணும், வருகையில காணப்படணுமே. அந்த எழுப்புதலை நான் பார்க்கணும். அந்த எழுப்புதலை குறித்த பாரத்தை எனக்கு தாங்க, தாகத்தை எனக்கு தாங்க, அதற்காக ஜெபிக்கிற இருதயத்தை தாங்க, விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடு. என் தூக்கத்தை தியாகம் பண்ணி, முழங்காலை தியாகம் பண்ணி, விலைக்கரையும் கொடுத்து என் சாப்பாட்டை தியாகம் பண்ணி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த எழுப்புதலை நான் பார்க்கணும், அந்த எழுப்புதலை நான் காணணும். என் கண்களால் நான் கண்டு மகிழும்படிக்கு அந்த எழுப்புதலை நீங்க அனுப்பும்படிக்கு நான் தரப்பில் நிற்கிறேன், மன்றாடுகிறேன், பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறேன், ஆவியின் அக்னி போடப்பட ஜெபிக்கிறேன், ஆவியானோர் ஊற்றப்பட ஜெபிக்கிறேன். இந்த மகிமையான கடைசி கால எழுப்புதலை தமிழ்நாட்டில், இந்தியாவில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். அது உலகமெல்லாம் பரவை ஜெபிக்கிறேன். அதற்காக என் அர்ப்பணிக்கிறேன், என் அர்ப்பணிக்கிறேன், என் அர்ப்பணிக்கிறேன். என்னையும் இந்த எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi district, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.